ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் தீபா. இப்போ என்ன சப்ஜெக்ட் நான் பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு பையனுக்கு வந்து 40வது வயசு தொடங்கிடுச்சு. அந்த பையனுக்கு கல்யாணம் வந்து நடக்கலை, இப்போ வரைக்கும் நடக்கலை. இதுக்கு காரணம் என்னவாக இருப்போம் அப்படின்னு யோசித்தா, ஜாதகப்படி நம்ம வந்து இந்த ஏல்பி அஸ்ட்ராலஜி மெத்தட் படி நம்ம சொன்னோம் அப்படின்னா, அந்த பையனோட அம்மா வந்து ஒரு திருமணத்துக்கு தடை, இல்லை அவனோட வேலை வந்து ஒரு திருமணத்துக்கு அவனோட திருமணத்துக்கு தடை அப்படின்னு சொல்லி சொன்னால், இது எப்படி வந்து திருமணத்துக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புவீங்க. ஸோ இது மாதிரிலாம் முன்னாடி நடக்கலையா, இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு முன்னாடி நடக்கலையா இருக்கலையா அப்படிங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்கும் வரும். ஏன்னு கேட்டால், இப்போ தான் நம்ம ரீசண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து லேட் மேரேஜஸ் நடக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஏர்லியராக தான் கல்யாணம் தான் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கிரக அமைப்பு வரலையா அப்படின்னு நம்மளுக்குள்ளார ஒரு கேள்வி வரும். நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க. ஸோ இன்னைக்கு எல்லா மாற்றங்கள் நிறைய வந்துடுச்சு, நம்ம சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா ஹையாக இருக்குது. ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு மாதிரி வேலைக்கு போகிற பொண்ணு வேணும், இல்லை வேலை இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குற மாப்பிள்ள வேணும். அப்படி அந்த ஒரு அம்மா வந்து, சரி நம்ம பையன் இவ்வளோ சம்பளம் வாங்குற பையன், ஸோ அந்த பொண்ணு வந்து நிறையா ஒரு படிச்சிருக்கணும், இல்லை நிறையா ஒரு வேலை சம்பாதிக்கணும், நிறையா ஒரு மின் பொருள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை வந்து வருது. ஸோ இது எல்லாமே தான் ஒரு காரணமாக இப்போ வந்து ரீசண்டாக நம்மளுக்கு வந்து இந்த திருமண தடைக்கு காரணமாக அமையுது. ஏன்னு கேட்டால் அதுதான். ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறது, அதனால் வந்து நம்ம வந்து ஈக்குவலாக வந்து நம்ம யோசிக்கணும், நம்ம பொண்ணும் வேலைக்கு போகிறா, ஸோ அதுக்கு தான் அந்த மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் வளர்றதுனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம இது வந்து என்ன அப்படின்னா, இந்த பையனுக்கு இப்போ நான் சொல்ல போகிற பையனை, நான் அந்த ஜாதகருக்கு வந்து அவரோட ஜென்ம லக்னம்னு பார்த்தோம் அப்படின்னா மேஷ லக்னம். அவருக்கு இப்போ நடந்துட்டுருக்க ஏல்பி லக்னம்னு பார்த்தோம் அப்படின்னா கடக லக்னம். அந்த கடக லக்னம் அவரோட கடக லக்னம்னா, கடக லக்னத்துக்கான அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை 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 அப்படிங்கிற மாதிரி வேலையை பற்றின சிந்தனை தான் இவருக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இந்த வேலையே வந்து இவருக்கு வந்து ஒரு திருமண தடையாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவரோட வேலையை காரணம் காட்டி இவருக்கு வரப்போகிற மனைவி அவங்க வந்து இந்த வேலை இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இது மாதிரி தான். அப்போ ஓகே, இவங்களுக்கு வரப்போன மனைவி ஸ்தானம் எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏழாம் இடம் பார்க்கணும் மனைவி ஸ்தானம்னா. அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏழாம் இடம்ங்கிறது இவங்களுக்கு வந்து கடகம்னா மகரம் வரும், மகர வீடு வரும். மகர வீட்டுக்கு அந்த அவரோட அதிபதி வந்து எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகர வீட்டுக்கு 10ஆம் இருக்காங்க. இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல இருக்காங்க. ஸோ மோரல்லஸ் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலையினால தான் திருமண தடை நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த ரெண்டு பேரோட அம்மாக்கள், இந்த பெண்ணோட அம்மா இல்லை இந்த பையனோட அம்மா, இவங்களால இந்த திருமண தடை நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஜாதகருக்கு நம்ம எப்படி நம்ம அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு நம்ம கூப்பிட்டு சொல்லலாம், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க கூடாது. ஸோ இது இந்த மாதிரி வச்சா, இந்த இப்பயே 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு, 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து அவங்க இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே குறைச்சி, நீங்கள் தான் தடையாக இருந்திருக்கீங்க இவ்வளோ நாளைக்கு இந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறது நம்ம அந்த அம்மாவுக்கு புரிய வச்சு, ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு எடுத்துக்க வைக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கேட்க மாட்டாங்க தான், ஏன்னா அது கிரகங்கள் வந்து நம்மளுக்கு வழி விடாது, நம்ம கேட்க வைக்காது. ஸோ எல்லாருக்குமே அவங்கள பற்றி சுப்பீரியர் தாட்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறது நம்மளோட கடமை, அதை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஏன்னு கேட்டால், இப்போ அந்த கல்யாணங்கிறது வந்து
இப்போ ஒரு பருவத்தில் நடக்கணும். அது நடக்கலை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து அந்த டைம் வரும்போது மட்டுமே தான் நம்மளுக்கு கல்யாணம் வந்து ஒரு 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 மனுஷனை வந்து பண்ணிக்க முடியும். எல்லா நேரமே நம்ம நினச்சோன்னெல்லாம் கல்யாணம் வந்து பண்ணிக்க முடியாது. கல்யாணத்துக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் முன்னாடி நம்ம சொல்லியிருக்காங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் இது ரெண்டுமே செய்ய முடியுங்கிறதுனால தான் அவங்க ரியலைஸ் பண்ணி தான் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பீரியட் கல்யாணத்துக்கான சமயம் வரும்போது நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படிதான் இந்த ஜாதகருக்கான மாதிரி இப்ப 40 வயது ஆயிடுச்சு. இன்னும் இப்ப வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து அழறாங்க, என் பையனுக்கு வந்து ஒரு அவனுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிறது அந்த அந்த பெற்றோரோட வருத்தமா இருக்கு. ஸோ அவனுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து நீங்க பார்க்க கூடாது. கொஞ்சம் வந்து நீங்க விட்டு கொடுத்து ஒரு ஏதாவது ஒரு 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 ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எப்பயோ உங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கும். இப்படி நிறைய அட்வைசஸ் இருக்கு. எப்படி எந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் எப்படிப்பட்ட வரன் அமையும் அப்படிங்கிற சூட்சமங்கள் வந்து ஜோதிடரான ஏஎல்பி ஜோதிடரான எங்களுக்கு வந்து இது தெரியும். ஸோ நாங்கள் வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆகாம இருக்கும், இல்லை கல்யாண வாழ்க்கை வந்து ஸ்மூத்தா போகும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ண முடியும். அதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏஎல்பி ஜோதிடராய எங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கல்யாணத்துக்கு கரெக்டான டைமில் வயசில் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் பார்க்கணும், எங்கே என்ன வேலை பார்க்குற வரன் பார்க்கணும், என்ன கல்யாணத்தில் என்ன சிக்கல் இருக்கு இப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டேக்கிள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இன்னைக்கு இது ஒரு பெரிய மேஜர் இஷ்யூவா இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ள கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா இப்ப போயிட்டு இருக்குது. திருமண தடைங்கிறது இப்போ ரொம்ப காமனா இருக்கு. அதே மாதிரி வந்து அடுத்து நான் பேச போற டாபிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையின்மை, அதுவுமே ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் இல்லவே இல்லை. இன்னைக்கு இது ரொம்ப காமனாக இருக்கிறதுனால தான் நான் இதை பேசுகிறேன். நான் இந்த தடைகள் வந்து நம்மளாம் உருவாக்கிக்கிட்டது தான். ஸோ நம்ம நினச்சா கண்டிப்பாக இதை வந்து நம்ம மாற்றிக்க முடியும், இதை சரி பண்ணிக்க முடியுங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.